ஹலோ ஹாய், இது உங்கள் சாரா'ஸ் வியூ. இன்றைக்கி ரொம்ப டெலிஷியஸான, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எக் பிரியாணி செய்ய போகிறோம். இதை டக்குன்னு செஞ்சிடலாம். நமக்கு பிரியாணி சாப்பிட்ணுங்கிற க்ரேவிங் வரப்போ டக்குன்னு இந்த பிரியாணியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பிரியாணி வந்து என்னோடய ஸ்டைலில் பண்ண போகிறேன். இது பொதுவாக நான் இப்படி தான் பண்ணுவேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்யறது பார்த்துடலாம். இந்த பிரியாணி ஒரு 15 to 30 minutes செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கணும். இந்த பிரியாணி சீக்கிரமாக செஞ்சுறதுனால நம்ம பாஸ்மதி அரிசியில் செஞ்சால் ஈஸியாக இருக்கும். சீரக சம்பா அரிசிலையும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நான் 300 gram அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்கிறப்போ சீக்கிரமாக நம்மளோட ரைஸ் வெந்துடும். அடுத்து நம்ம திராட்சை, முந்திரி, வெங்காயம் இதெல்லாம் வறுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 tablespoons அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தேங்காய் சூடானதுக்கப்புறமா முந்திரியும் திராட்சையும் ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துக்கோங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் எடுத்துட வேண்டியதுதான். இது மாதிரி திராட்சை வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும், அதே போல் முந்திரியும் வந்து பொரிஞ்சு வந்துடும். ப்ரௌன் கலராக இருக்கும் போதே எடுத்துருங்க. இப்போ எடுத்துகிட்டு அடுத்து நம்ம வெங்காயத்தை வறுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். வறுத்த முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இது கடைசியாக நம்ம கார்னிஷிங்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து நான் முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் 5 முட்டையை நல்லா ஹாட் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கத்தி வச்சு இது மாதிரி 4 பக்கமும் கீறி விட்டுருங்க. கீறி விட்டுட்டு நம்ம முட்டையை மசாலா போட்டு இப்போ லைட்டாக வறுத்துக்கணும். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம கீறி வச்சுருக்க முட்டையை இதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா இதை மொறு மொறுன்னு வேக விடணும். முட்டை வந்து டப்பு டப்புன்னு வெடிக்கும், அதனால் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. இப்போது 2 teaspoons அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும், உப்பு சேர்த்துக்கணும், மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா இது மாதிரி புரட்டி புரட்டி விட்டு அந்த மசாலா முட்டையோடு சேர்ற மாதிரி வறுத்து விடுங்க. வறுத்துட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். முட்டையை நம்ம அப்படியே இது மாதிரி வறுக்காமல் போட்டோன்னா மசாலா இறங்காமல் பிளெண்டர் இன்சிப்பைட்டாக இருக்கும். அதனால் இதை நல்லா இது மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா இது மாதிரி கோட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பராக நம்மளோட மசாலா முட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி தாளிக்க நான் குக்கரை சூடு பண்ணிக்கிட்டேன். குக்கரில் ஒரு 3 tablespoons அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டேன். நெய் சூடானதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்காதுன்னா நீங்கள் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ ஒரு மராட்டி மொக்கு, ஒரு அன்னாசி பூ, 2-3 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. பட்டை சேர்த்துட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து விடுங்க. நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். நான் 100 gram நறுக்குன்னு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்து கூட சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி பெரிய வெங்காயம் மட்டும் கூட சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பொதுவாக பிரியாணிக்கு வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் நல்லா பிரியாணிக்கு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 6 பச்சை மிளகாயை இது மாதிரி நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. நல்லா இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஏன் இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோன்னா நமக்கு வந்துட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும், அதே சமயம் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிரும். அதனால தான் இந்த சமயத்தில் சேர்க்குறோம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வெங்காயம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் இஞ்சி பூண்டை சேர்த்து கூட வதக்கி விடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அடுத்து பண்டான் லீஃப் சேர்த்துக்கோங்க. பண்டான் லீஃப் வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட பண்டான் லீஃப் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் பண்டான் லீஃப் சேர்த்திங்கன்னா உங்களோட பிரியாணி நல்ல மணமாக இருக்கும். பிரியாணியோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் பண்டான் லீஃப் தான். அடுத்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. புதினாலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் புதினாவையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம்.
இப்போ கொத்தமல்லி தழையும் புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி விடுங்க. அடுத்து நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக காரமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதே போல் கலரும் கொடுக்கும். இப்போ நம்ம பிரியாணிக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 கப் வந்து இதில் அரிசி எடுத்தேன். அதனால் இதுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். அதனால் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 மணி நேரம் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சிட்டதுனால சீக்கிரமாகவே நம்மளோட பாஸ்மதி அரிசி வெந்துடும். அதனால் இதை லைட்டாக கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ப்ரெஷர் போட்டுடலாம். சும்மா மூடியே இது மாதிரி லைட்டாக மூடி வைங்க. குக்கரை டைட்டாக மூடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி வந்து வற்றணும். வற்றினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ப்ரெஷர் போட வேண்டியதுதான். இந்த மாதிரி தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு வறுத்து வச்சுருக்க முட்டையை இது மாதிரி மேலாப்பில் போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு கிண்டணும் தேவை கிடையாது. கிண்டுனிங்கன்னா அந்த மசாலா வந்து அந்த தண்ணியோடையே அப்படியே கரைஞ்சி போயிடும். அதனால் இது மாதிரி மேலார போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழை புதினா தழையும் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம், முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் இதை எல்லாத்தையுமே போட்டு நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட வேண்டியதுதான். ஒரு 2 விசில் வந்தாலே போதும். அதிகமான விசில் விட்டிங்கன்னா நம்மளோட அரிசி குழஞ்சி போயிடும், அப்படி இல்லாட்டி அடிபிடிச்சிடும். இப்போ வெங்காயத்தையும் தூவியாச்சு, முந்திரி கிறிஸ்மஸையும் தூவியாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடிட வேண்டியதுதான். மூடிட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் மட்டும் விடுங்க. நல்ல ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா எப்பயுமே குக்கரை தரங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அருமையான பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி ஒட்டாமல் உதிரியாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம பிரியாணியோட ரைத்தா வச்சு சூப்பராக சாப்பிட வேண்டியதுதான். இந்த பிரியாணி ரைத்தாவோட அதுக்கப்புறமா சிக்கன் கறியோட மட்டன் கறியோடலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த முட்டை பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கணுங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.